கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தலா அஜித் நடிச்ச விஸ்வாசம் படம் ஆரம்பிக்கும் போதே 2019 பொங்கலை டார்கெட் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து பட வேலைகள்லாம் மும்புறமா முடிச்சு இப்ப படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளும் இறங்கிட்டாங்க. இப்ப கடைசியா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க சத்யஜோதி பிலிம்ஸ். ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் போஸ்டர் செகண்ட் போஸ்டர்னு சொல்லிட்டு தாமதமா ரிலீஸ் பண்ணவங்க. மோஷன் போஸ்டரையும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அனௌன்ஸ்மெண்டே இல்லாம அந்த மோஷன் போஸ்டருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருந்துச்சு. படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திடுச்சு. அதை தொடர்ந்து சிங்கிள் டிராக் செகண்ட் டிராக் சொல்லிட்டு படத்தோட முழு பாட்டையும் ஜூக் பாக்ஸா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாடல்கள்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு போட்டியா இருக்கிறது பேட்டை படம். பேட்டை படத்துல என்னதான் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாலும் என்னதான் அனிருத் மியூசிக் போட்டிருந்தாலும் இது எல்லாத்தையுமே தூக்கி சப்பற மாதிரி இருந்தது நம்ம தலா அஜித்தோட விஸ்வாசம் படத்தோட பாடல்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பெரிய மார்க்கெட் இருந்தாலும் ட்ரெண்டிங்ல டாப்ல இருக்கிறது நம்ம தலா அஜித் தான். பொங்கலுக்கு டார்கெட் பண்ணி விஸ்வாசம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இடையில பேட்டை படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், அதுவும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்தாங்க. பெரிய பேனர் அப்படின்ற காரணத்துக்காக விஸ்வாசம் டீம் பின்வாங்கிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அப்படி நடக்காம யாரோட படம் ரிலீஸ் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்க படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். தல ஃபேன்ஸை டார்கெட் பண்றதுக்கும் மேல குடும்பத்துல இருக்க இல்லத்தரசிகளையும் குழந்தைகளையும் டார்கெட் பண்ற மாதிரி படம் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், சோ நாங்க பயப்பட தேவையில்ல, நாங்க கரெக்டா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்காங்க. சரி, படம் வந்து பொங்கலுக்கு போட்டி போட்டு இறக்குறாங்க, ரைட்டு, ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யஜோதி பிலிம்ஸ் தாமதிக்கிற நேரத்துல சன் பிக்சர்ஸ் வந்து பேட்டை படத்தோட சென்சார் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ 28ஆம் தேதி ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் January 1st தான். கண்டிப்பா 1ஆம் தேதி டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இப்படியா இருந்தாலும் பேட்டை படத்துக்கு இருக்கிற வரவேற்பை காட்டிலும் விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுலயும் சந்தேகமே இல்ல. ஏன்னா முன்னாடியே சொன்னது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மார்க்கெட் இருந்தாலும் தலா அஜித்துக்கு தான் மாஸ் ஓபனிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பக்கம் இருக்க விஸ்வாசம் படத்துக்கு ஹைலைட் ஆன சீன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது ரெயின் ஃபைட் நல்லா இருக்கும், தலா அஜித்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் நல்லா இருக்கும், கேஜ் ஃபைட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல உண்மையிலேயே ஹைலைட் ஆன சீன், ரொம்ப படத்துக்கு முக்கியமான சீன் அப்படின்னு பார்த்தோம்னா கேஜ் ஃபைட் தான். அதோடைய போஸ்டரும் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல தலை வந்து பயங்கர தோரணையா பயங்கர கெத்தா இருக்கிறாரு. அதை பார்க்கும் போதே தலை ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு. படத்தோட ட்ரெய்லரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 2.0 படத்துல பயங்கர பிஸியா இருந்த சங்கர் கொஞ்சம் போல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் இந்தியன் டூல பயங்கர பிஸி ஆயிட்டாரு. இந்தியன் டூல கமலஹாசன் நடிக்கிறாரு, அது நல்லாவே தெரியும். அவரை தவிர்த்து காஜல் அகர்வால் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் இப்ப மும்புறமா நடந்துட்டு இருக்கு. இந்தியன் டூ படத்துல இருந்து இப்ப வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து ஏஎம் ரத்னம் அவர்களும் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இப்ப வெளியாயிருக்கு. சோ பேட்டை படத்துக்கும் விஸ்வாசம் படத்துக்கும் நடுவில் இருக்கிற போட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித்துக்கு இருக்கிற மாஸ் ஓபனிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.